ஆண்டா, அதை விட நாட்டமான வார்த்தை வேறொன்றுமே. என் முதல் மாப்பிள்ள உங்களை விட மிச்சம் நல்ல முண்டா, அதை விட நல்ல, அதை விட மோசமான வார்த்தை வேறொன்றும் இல்லை. அந்த நாட்டம் அடிச்சுக்கொண்டே இருக்கு. அட, இவளோ இவளுக்கு செஞ்சு இவ இன்னும் அவளையா பாடுறாள். என் உசுரே இவளை கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், இன்னும் சொல்றாள் என்ன, உங்களை விட அவர் நல்லம். இந்த வார்த்தை ஒரு முக்மின் பொறுக்க மாட்டார், பொறுக்க மாட்டார். ரோஷம் வரும், ரோஷம் ஈரத்து பிறக்கும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க முடிச்சுக்கோங்கோ. ஜாபிர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, ஆச்சரியமான ஹதீஸ் இதெல்லாம். இதெல்லாம் வாழ்க்கையில பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்க்கையில பெண்கள் சஹாபாக்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. ஜாபிர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு வாப்பா மௌத்தாயிட்டாங்க, 9 பொம்பளை பிள்ளை வச்சுட்டு மௌத்த போயிட்டாங்க. 9 பொம்பளை பிள்ளைல 2 பேர் கல்யாணம் முடிச்சிருக்காங்க, 7 பேர் கல்யாணம் முடிக்க இருக்காங்க. ஜாபிர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு போனாங்க, அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா ஜாபிர் மௌத்தாயிட்டாங்க, வாப்பா மகன் அப்துல்லா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு கல்யாணம் முடிச்சாங்க. முடிச்சிருக்கிறேன், சொன்னாங்க ஏ ஜாபீர் நீ ஒரு வாலிபன் அல்லவா, உனக்கு ஒரு கன்னி பெண்ண முடிச்சிருந்துச்சுதே, நீ அவளோட விளையாடுவாய், அவள் உன்னோட விளையாடுவாள், நீ அவளை சிரிப்பூட்டுவாய், அவள் உன்ன சிரிப்பூட்டுவாள், இது விதவை பெண் நடக்காது. அவ பழைய பேப்பர், புது பேப்பர் அல்ல, புது பேப்பர் படிச்சு படிங்க, பழைய பேர் வாசிக்குவானுங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க கன்னி பெண்களை பார்த்து முடிச்சுக்கோங்க. இன்னும் ஒண்ணு சொன்னாங்க, இதையும் படிச்சுக்கோங்க. أن تكون ودودا تزوج الولود الودود الأعود إنهم سننان كليانا مُدِكَ كُلَّ سُمَّ بَيْتَ مُدِكَ بَانَمْ كُنْيَمْ أَنْبُ اللَّهُ وَنْدَيَمْ فَاتْتَ مُدِكَ كُنْغُوَ إِنَّا إِكْوَنَمْ إِنَّا أَنْبِ إِكْوَنَمْ أَنْبُ اللَّهُ إِنَّا وَاپَا أَنْبَ أَمْبَ أَنْبُ اللَّهُ إِنَّا چَيْنَا وَلَنْكَ مَشِنِيكِ அன்ப பாக்குறதுக்கு நல்ல அன்பான ஒரு பொம்பளையாத்தா நீ பாரு எப்படி பாக்கிறோம் பேசுவோம், எல்லாரும் சேர்ந்து பேசுவோம். ஒரு பொம்பளையோட அன்பை எப்படி பாக்கணும்? ஒரு 6 மாசத்துக்கு ஆபீஸ் அவசியம் போற இந்த பீச்ல கொஞ்சம் குடையை வச்சு கூட பாக்கணுமாங்க. ஒரு ரேசல செய்யறது 6 மாசத்துக்கு கொஞ்சம் அன்பை பாக்குறதுக்கு எப்படி ஒரு பெண்ணுடைய அன்பை டெஸ்ட் பண்ணும் சொல்லுங்க பாக்கும். இது மார்க்கம், நான் பேசுற மார்க்கம். அவளோட நீங்க கஷ்டத்துல விட கூடாது. நீங்க சொல்றீங்க பார்த்தா ஹஜ்ரத் குரங்கு கொண்டு மாதிரி இருக்கின்றார், குரங்கு கொண்டு மாதிரி. நியாஸ் மௌலவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பயன்ல சொன்ன ஒரு சொல்லுவாரு, ஒருத்தர் கேட்டாரா உங்களுக்கு பிசாசி தெரியுமான்னு சொல்லி, என்ன பிசாசி தெரியுமான்னு சொல்லி. என்ன ஹஜ்ரத் அப்படி கேக்குறீங்க, நான் வாழ்றதே பிசாசியோட இல்லையா, நான் வாழ்றதே பிசாசியோட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க பிசாசுடைய வாழவாரம், நீங்க அன்பு காட்டக்கூடிய ஒரு பெண்ணோட, இவளுக்கு அன்பு காட்டக்கூடிய பெண்ணோட அன்பு என்ன, இது எங்க பார்க்கணும், இத விளங்குங்கோ. சைனாவில் இருக்கு மெஷின் இல்ல, பிளட் டெஸ்ட் பண்ணேலும், யூரின் டெஸ்ட் பண்ணேலும், எல்லாம் டெஸ்ட் பண்ணேலும், எச்சிய டெஸ்ட் பண்ணேலும், ஒரு பெண்ணுடைய அன்பை எப்படி டெஸ்ட் பண்றது? இதுக்கு ரியசல செய்யல ஹராம். இதுக்கு என்ன பல எப்படி பார்க்கணும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பெண்ணுடைய அன்பை நீங்க பார்க்கணுமா, நீங்க பாருங்க இந்த பெண்ணுடைய வாப்பாவ, இந்த பெண்ணுடைய உம்மா எப்படி ட்ரீட் பண்றான். உங்களோட மாமிக்கு கொடுக்கிற ரெஸ்பெக்ட் தான் உங்களோட மனைவி உங்களுக்கு தருவான். அங்கத்தானே பழகிக்குது, என்ன பழகிக்குது, வாப்பவை என் வாப்பவை என் உம்மா இப்படித்தான் ட்ரீட் பண்ணுவான். என் உம்மா மாஷா அல்லா, வாப்பா ஸ்கூல் ஆபீஸ் போறதுக்கு முந்தைய எல்லாம் செய்வா, ஒர்க்கு போக முந்தைய எல்லாம் செய்வா, இப்படி செய்வா, இப்படி செய்வா, இப்படி செய்வா, இப்படி செய்வா. இதுதான் முறை. வீட்டுக்குள்ள உட்கார்ந்து கூட அவ படிக்கிற, ஒவ்வொரு நாளும் பாக்குறா. இந்த அளவுக்கு வாப்பா உம்மக்கு இது வெட்கப்பட தேவையில்ல, இது விலகிக்கோங்கோ.
எங்கட புள்ளேயும் இதை விளங்கோணம், மனைவியோடு இப்படித்தான் வாழணும் என்ற புள்ளேயும் விளங்கோணம். இது பிளாக் போர்ட்ல படிச்சு கொடுக்கறதல்ல, நாங்க என்ன நாங்க வாழ்ந்து காட்டோணும். மனைவிக்கு கணவன் கிஸ் பண்றாரு, கணவன் மனைவியை கிஸ் பண்றாரு, ஹதீஸ்ல வந்திருக்குது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவியை கிஸ் பண்ணினாங்க, எங்கட வீட்டுக்குள்ள புள்ளேயும் பாக்குது, ஹோஹோ பாப்ப உம்மோட இவ்வளவு இரக்கமா இருக்கிறாரு, நானும் கல்யாணம் முடிச்சா இப்படித்தான் இருக்கும். இது படிச்சோம் புள்ள. நான் அவளோட குரான் பேசக்கூடிய, ஹதீஸ் பேசக்கூடிய, ஃபேமிலி உள்ளுக்கு, குடும்பத்துள்ளுக்கு, கணவன் மனைவியினுடைய உறவை பத்தி பேசினா நீங்க எல்லாரும் வெளியே வைக்கிறீங்க. ரொம்ப தொடர்ந்து பேசிக்க, ரொம்ப தொடர்ந்து ஓபனா பேசிக்க. அன்பிருக்கோணம், அன்பு எப்படி கோணம்? இன்றைக்கு கல்யாணம் முடிச்சிட சொல்றேன் தெரியுமா, கொண்ட பேரை போட்டு சித்தி பாத்திமா, பிஏ எம்ஏ சிஏ வந்து அல்பபடி கழுத்தல நீக்கி இருக்காள். பார்த்தா என்ன இல்ல, அவ இன்னும் வரல, லண்டன்ல தான் இருக்கிறா, ஹாஸ்டல்ல இருந்து வாரா, நாளைக்கு இங்க வந்தோன்னு அவ கல்யாணம். அல்லாஹ் மீதானியா சொல்றேன், இவங்க கூட பொம்பளை அல்ல, அவ குடும்ப வாழ்க்கைய கண்ணால பார்க்கல, அவ ஹாஸ்டல்ல இருந்து வந்து அப்படியே இன்னைக்கு மாப்பிள்ளையா பொண்ணாகிறா, அவ கொஞ்சம் தெரிய குடும்பத்தில மகள் உம்மவோடு இருந்திருக்கிறா, ஜிசி ஏலவல் பிறகு தேவையான ஹோம் சயின்ஸ் அந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ் எல்லாம் முடிச்சா உம்மவோட இருக்கிறா, உம்மவோட தன் வீட்டுடைய மேனேஜ்மெண்ட், பாப்பாவை எப்படி ட்ரீட் பண்ணணும், பாப்பா கண்டிஷன் எல்லாம் பார்த்திருக்கிறா, அவ படிச்சிடா ஒவ்வொரு நாளும் எந்த வீட்டுக்கு வரக்கூடிய மாப்பிள்ளையையும் நான் இப்படித்தான் ட்ரீட் பண்ணணும். இன்னைக்கு எப்படி சும்மா வாழும், ஆபீஸ் போக்குள்ள, நாங்க ஆபீஸ் போக்குள்ள ஹதீஸ் வந்திக்குது, நாங்க ஆபீஸ் போக்குள்ள செலவு இருக்குது, சுப கிளம்பி பண்ணோனா செலாக்கள் சுப கிளம்பி பண்ணணும், அது டவுட். ஏன்னா ஒரே சொல்றேன் தான், ஒருத்தர் சொன்னாரு கோல்பிட்டில் எங்க வச்சு, நான் தெஹிவல்ல ஒரு நிக்காபாமரக்குள்ள அதற்கு இதே கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சொல்லி, என்னன்னு சொன்னா சுபப்புறவு பார்த்தா இந்த ஹோட்டல் வழி எல்லாம் நீக்கிறது தொப்பி போட்டாங்க, இந்த அசஃபாவில் அந்த கரீம்ஸ்ல வைத்து பார்த்தா, வேறங்க இந்த பிளவுஸ்ல இங்கெல்லாம் பார்த்தா தொப்பி போட்டு தொழுகிட்டு வாராக்கத்தான் தீ குடிக்க வந்தீர்கள். அப்பா இது வீட்டுல மிஸ்ட்ரைக்கோ, அது வீட்டுல கேஸ் முடிஞ்ச வீட்டுல இல்ல, வீட்டுல பார்த்தா இன்னும் நோனமா எலும்பு இல்ல, இவங்க இப்படி எல்லாம் முடிச்சிட்டு அங்க தலைவனை உட்கார்ந்துட்டு பயிற்சி ஒரு மனுஷன் சாப்பிட்டுட்டு அங்க டைமாவுக்குள்ள பயிற்சி பெல் பண்ணினாத்தான் நடக்கும், அப்பதான் எலும்புற அவங்க, அப்பதான் எலும்புற. நான் ஒரே போறேன், நானும் இருந்து போறேன், நான் போறேன் டீ குடிக்க போறதுக்கு மனுஷன் வாங்க போவேன், கூட்டாளி மனுஷன் நானும் போறது, அங்க போயிட்டு பார்த்தா சங்கப்பா இது எல்லாரும் தொப்பி போட்டாக்கள், இங்கெல்லாம் டீ குடிக்கிறாங்க, பெரிய பெரிய வாகனத்துல வந்திருக்கிறாங்க, இந்த கடையில டீ குடிக்கிறாங்கன்னு பார்த்தா ஒண்ணுமில்ல, வீட்டுல இன்னும் எலும்பில்ல. சிலா கழிக்கிறேன்னா ராவை படுக்கக்குள்ளே வெள்ளனை சாப்பாட்டேன் செஞ்சு வச்சு படுத்துட்டு நோனா வேலைக்காட்டு செல்லு போவா, தூரம் எலும்பி எட்டு மணிக்கு போவாரு, போக்குள்ள எல்லாம் கழுவி வச்சு நினைத்துல எல்லாம் செஞ்சு வச்சிரு, நோனா போனோம், அவர் மீன் என்ன செய்யணும், பாபாவும் மனைவியை டிஸ்டர்ப் பண்ணாம அவன் ராவல்ல பிக் பிரதர்ஸும் ஹோலி பிரதர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த கோபி கடை நாடகம் எல்லாம் பார்த்துட்டு அவன் தூங்கிப்பா, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எல்லாம் முடிச்சுட்டு அவரும் என்ன செய்ய இப்ப சாப்பிட்டுட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு போற, நோன எலும்பி நான் சொல்லு தூர பைத்தல் சொல்லி சொல்லி விஷயம் முடிச்சு விஷயம் முடிச்சு, நீ துற வரக்குள்ள வீட்டுக்கு அஞ்சு மணிக்கு துற வருவாரு, துற வரக்குள்ளே வீட்டுல நோன இல்ல சொல்லு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போற நோயாளி பாக்குறதுக்கு வந்தா டீ ஊத்தி கொடுத்துட, உங்களுக்கு ஒரு பொம்பளை தேவையாங்க, இப்படிப்பட்ட பொம்பளை தேவையா உங்களுக்கு, இதுக்கா கல்யாணம் முடிச்சீங்க? ஹதீஸ்ல வந்திருக்குது நீங்க என்ன செய்யணும்டா, வதூத் இரக்கமுள்ள ஒரு பெண், எந்த அளவுக்கு இரக்கமுண்டா, அவ சொல்றா வீட்டுல உள்ள எந்த வேலையையும் வீட்டுள்ள வேலைக்காரி செய்யலும், ஆனா இந்த மாப்பிள்ளையுடைய வேலையை நான் தான் செய்யணும், நான் அப்படிப்பட்ட பெண்களையும் பார்த்திருக்கிறேன். சொல்லுவாங்க இல்ல வாஷிங் மெஷினே மேய்ந்த மாப்பிள்ளையோட ஜுப்பாவ உடுப்ப நான் தான் போடணும், நான் தான் நயம் பண்ணணும், நான் தான் கழுவணும், நான் தான் பாதுகாக்கணும். ஒரு அரபி சகோதரர் சந்திச்சேன், அவர் சொன்னார் எங்க வீட்டுல நாலு சர்வன் கேர்ள் இருக்கிறாங்க, ஆனா எந்த ஒரு சர்வன் கேர்ளுக்கும் ரைட் இல்ல எங்கட பெட்ரூம் உள்ளுக்கு வரணும், எங்கட பெட்ரூம் உடைய வேலையை எங்கட நோனதான் செய்யணும், நோனதான் செய்யணும். அன்பை உருவாக்கிக்கும் போ, அன்பை உருவாக்கும் போ, இன்னைக்கு இந்த அன்பு எந்த அளவுக்கு போயிட்டுருந்தா, புள்ளைக்கு தீச்சுறது, புள்ளைக்கு உடுப்பு மாத்துறது, புள்ளைக்கு பெம்பர்ஸ் கட்டுறது, புள்ளையிட
அத்தனை வேலை வீட்டுள்ள வேலைக்காரி, உனக்கு என்ன வேலை? அவன் நோயாளி. ஏன் வேலை இல்லாட்டி நோயாளி தானே பாப்பா? நோனா வேலை இல்லாட்டி நோயாளி. ஞாபகம் வச்சுக்கோங்கோ, இரக்கம் உள்ள குடும்பத்தில பார்த்து முடிச்சுக்கோங்கோ. நான் அன்பா சொல்றேன், இரக்கத்துல சொல்றேன், ஹோஸ்டல்ல வளர்ந்ததுகளை முடிச்ச வாடம் அவங்களுக்கு உங்களோட வாழேலா. மெஸ்ல சாப்பிட்டது எங்க பாப்பா? கிச்சன்ல சமைக்க போது வந்து இரக்கத்துல சொல்றேன். குடும்பத்தில் உம்மை வாப்பாடு, இதனால நான் சொல்லப்பட்டிருக்கிறேன். நீங்க இதை பார்த்துக்கோங்க, எந்த புள்ள எந்த குடும்பத்தில் வளர்ந்த பொம்பளை புள்ள, எந்த குடும்பத்தில் வளர்ந்திருக்கு, எந்த உம்மாட்ட எந்த வாப்பாட்ட, இவங்க ரெண்டு பேருக்கும் உம்மக்கும் வாப்பக்கும் காலிக்கோட்டில் கேசிக்குது. அந்த குடும்பத்தில் நீங்க போய் முடிச்சு கொண்டா நீங்களும் நாளைக்கு அதே காலிக்கோட்டுக்கு போய்த்தான் ஆகும். இறக்கம் மற்றது நேற்று சொல்லிட்டேன், அடுத்தது சொன்ன நேற்று மூணாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் வலூத், புள்ள பாக்கியம் உள்ள குடும்பத்தில் முடிச்சுக்கணும். நான் நேற்று சொன்னேன் மறைவிலக்கணும், புள்ள பாக்கியத்தை எப்படி பார்க்கணும். உமாவை பாருங்க, சின்ன புள்ள, தாத்தாவை பாருங்க, சின்ன புள்ள, குடும்பத்தில் யாருக்குமே புள்ள இல்ல, நீங்க பேச்சு முடிச்சுவான, நான் அத்தி ராஜான்னு சொல்லி, நீங்க பிடிக்கவான, நான் அத்தி ராஜான்னு சொல்லி நீங்களும் மாட்டிக்கொள்வீங்க. விஷயம் சரி, இன்னும் ஒன்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் அவுத், ஒன்று வதூத், ஒன்று வலூத், ஒன்று அவுத். அவுத் என்ன தெரியுமா? தப்பி தவறி அவட கையால ஒரு தவறு நடந்துட்டா, உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்காம, உங்கள்ட்ட வந்து மன்னிப்பு கேட்காம பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளாம அவர் சோறு சாப்பிட மாட்டார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லதி இதா வலமத் قال هذه يدي في يدك என்ற கை இந்த இருக்கிறது உங்க கைக்கு மேல. لا اذوق غمضا حتى ترضى, என்ன கொண்டு நீங்க பொருந்திக் கொள்ளாத வரையில. சுபஹானல்லாஹ், இன்னைக்கு நடக்குமாங்க இது? நடக்குமா? பொம்புல மன்னிப்பு கேட்டு வருவாங்க? பெண்கள்ட்ட இருக்க வேண்டிய பழக்கம் மாப்பிள்ளைட்ட மன்னிப்பு கேட்டு போவோம், மன்னிப்பு கேட்டு போவோம். இது தீனுடைய பெண்களுடைய அடையாளம். இது இன்னைக்கு என்ன? நீங்க தேவண்டா வாங்க, எனக்கு நீங்க தேவையில்லை, எனக்கு நீங்க தேவையில்லை, நீங்க தேவண்டா போங்க, நீங்க போங்க, நான் நிப்பேன், உங்களுக்கு இல்ல. சுபஹானல்லாஹ். சொன்னாங்க இந்த இப்படிப்பட்ட பெண்களை முடிச்சுக்கோங்க. எங்கட நபி எங்களோட இறக்கம் பாப்பா. இன்னும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊட்டுடைய நிர்வாகம் தெரிஞ்ச குடும்பத்தை முடிச்சுக்கோங்க. தெரியுமா உங்களுக்கு ஊட்டு நிர்வாகம் உண்டா? சில ஊட்டுக்கு போயிட்டு டீ ஒன்று குடிச்சேனா, ஏ என்ன சொல்லுவோம், கிளாஸ்ல முட்டை நாட்டம். இந்த குடும்பத்தில் கல்யாணம் முடிக்கவான, ஊட்டலுக்கு போனா ஊடு சும்மா விளங்குது, கிச்சனுக்கு போனா மாஷா அல்லாஹ் நல்ல நீட்டா இருக்குது, முன்னுக்கு போனா நல்ல நீட்டா இருக்குது. இது ரெண்டையும் பார்த்துக்கொண்டா பெட்ரூம் எல்லாம் ரொம்ப நீட்டா இருக்கும் என்றது உங்களுக்கு தானாக விளங்கும். இது மார்க்கம் உங்களோட எல்லாம். சில ஊடுகள்ல பார்த்தேன்னு சொன்னா நான் சொல்றேன், சில ஊடுகள்ல பார்த்தா அவங்க அந்த உடுப்பெல்லாம் போட்டியில போக்கும், ஊட்டலுக்கு போயிட்டு போனா என்னமோ டாய்லெட்ல போன மாதிரி. என்வாயர்மெண்ட், நீங்க வாழக்கூடிய இடம் நல்ல சுத்தமா இருக்கணும், மனமா இருக்கணும், வாசனா இருக்கணும். அப்படிப்பட்ட ஊடுகள்ல பார்த்து நிக்கா செஞ்சுக்கோங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மர்அத்து ராஇயத்துன் அலா பைத்தி ஜௌஜிஹா வ வலதிஹி வ ஹிய மஸ்ஊலத்துன் அன்ஹும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண் தன்னுடைய ஊட்டுக்கு நிர்வாக நிர்வகிக்க கூடியவள், ஊட்ட நிர்வாகம் செய்யக்கூடியவள், ஊட எப்பயும் அழகா இருக்கணும். சில ஊடுகள்ல பார்த்தா சொல்லுவாங்க பெரிய ப்ரொஃபஷனல்ஸ். என்ன பாப்பா ப்ரொஃபஷனல்ஸ்? பாப்பா கணவனும் டாக்டர், மகளும் டாக்டர், மனைவியும் டாக்டர், எல்லாருமே டாக்டர். ஊட்ட பார்த்தா ஊட்ட சுத்தமாக்க முன்சுமதான வரணும். நீங்க இந்த ஊருக்கு வைத்தியம் செய்வீங்க, ஊட்டுக்குள்ள பாம்பிக்குது. அழகா சொல்றேன், ஞாபகம் கொள்ளும் போது முஸ்லிமுடைய ஊடு எப்பயும் அழகா இருக்கும். ஒரு முஸ்லிமுடைய ஊடு எப்பயும் அழகா இருக்கணும், சுத்தமா வைங்கோ, அழகா வைங்கோ. ஒத்தம் வந்து வீட்டுக்குள்ள பார்த்தா சொல்லுவா முஸ்லிமுடைய ஊடா எவ்வளவு அழகா இருக்குது, எவ்வளவு அழகா இருக்குது, நல்ல வாசமா இருக்குது. ஊட்ட வாசமா வைங்க எப்பயுமே. வீட்டுக்குள்ள தொழுங்கோ, வீட்டுக்குள்ள குரான் ஒதுங்கோ, வீட்டுக்குள்ள நல்லத பேசுங்கோ. மனைவியோடு உட்கார்ந்து பேசு வீட்டுக்கு, இது ஒரு பெண்ணுடைய குவாலிஃபிகேஷன். அந்த குடும்பத்தில் போயிட்டு முடிச்சுக்கோங்க, அங்க முடிச்சா உங்களோட ஊட்டே வந்த பெண் அழகா வைப்பாள்.
நெகத்தின பேர் சமப்ப